ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்குது, ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாமல் சாதா சோப்பை போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மாஸ்க் வாங்கினீங்கன்னா ரொம்பவே செலவாகும், ஒன் டேஸ் தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு ஒன் வீக் தான் யூஸ் பண்ண முடியும், அதே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது, ஏன்னா இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு லிப்ஸ்டிக் இதெல்லாம் கலையவே கலையாது, நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம், அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம், ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை, ஏன்னா இதில் கிரைஸ்டல் கிளியர் HD வெர்ஷன் இருக்குது. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போதோ காற்று தூசோ படாது, ஏன்னா இதில் டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியோட நேத்திக்கு எபிசோடில் பாத்ரூமில் ஷேவிங் ஃபோம் எடுத்து எல்லை மீறி நிருப்ப மதுமிதா விளக்கு மாறால் அடித்தது ரொம்பவே ஷாக்கு கலப்பிருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியோட நேத்திக்கு எபிசோடில் இந்த வாரம் கொடுக்கப்பட்ட ஊரு விட்டு ஊரு வந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு. இதில் கிராமத்தினர் நகரத்தினர் என ரெண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டுச்சு. இந்த வாரம் நெருப்போட வாரம் அப்படின்றதுனால இது நெருப்பை வச்சு பல போட்டிகள் நடத்தப்பட்டுச்சு. அதோட ஒரு பகுதியாக பட்டிக்காடா பட்டினமா அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்க. இதுக்காக பிக் பாஸ் மீது விவாத மேடையா மாற்றப்பட்டு பல தலைப்புகளை விவாதம் நடத்தப்பட்டுச்சு. நெருப்பு காயின கைப்பற்றி இசைவாணியே எல்லா போட்டிகளையும் நடத்தினாங்க. ஒரு வழியா நேத்தோட ஊரு விட்டு ஊரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இதுல அதிக பிக் பாஸ் கரன்சியை வச்சிருந்த நகரத்தினர் வெற்றி பெற்றதா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. மெட்ராசஸ் நிறுவனத்தோட ஸ்பான்சர் போட்டி நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறமா பாத்ரூம் ஏரியாவில அமர்ந்திருந்த மதுமிதா கிட்ட பவுல்ல இருந்த எறும்பை காட்டி பயமுறுத்தினாரு நிருப். அண்ட் அதை தடுக்க முயன்ற பிரியங்கா பவுல தட்டிவிட கீழே விழுந்து உடைந்தது பவுல். இதை சுத்தம் செய்து கொண்டிருந்தாங்க பிரியங்கா. அப்போ ஷேவிங் ஃபோமை எடுத்து பிரியங்கா முதுகில் அடித்தாரு நிருப். தொடர்ந்து இதே போல மாறி மாறி ரெண்டு பேருமே ஷேவிங் ஃபோமை பூசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உன்னை நான் காப்பாற்றின, என்ன நீ காப்பாற்றின மதுமிதா கிட்ட பிரியங்கா சொல்ல, ஏ என்ன வேணும் அப்படின்னு நிருப்ப அதட்டினாங்க மதுமிதா. அதுக்கப்புறமா கீழே கிடந்த விளக்கமாற எடுத்து நிருப்ப அடிச்சாங்க. டே என்னடா போடா எருமை அப்படின்ட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டினாங்க. தொடர்ந்து ஷேவிங் ஃபோமை எடுத்து விளையாடினாங்க, அதையும் வீணாக்கிட்டாங்க. அண்ட் இதை கவனித்த பிக் பாஸ் மைக்ல தண்ணியோ வேற எந்த திரவமோ படாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. பொருட்கள் சேதப்படுத்துவது குறித்து ஏதாவது பேசுவார் அப்படின்னு பார்த்தா மண்ட பத்திரம் அப்படின்ற மாதிரி மைக்கு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பார்த்த ஹவுஸ்மேட்ஸ் பிக் பாஸ் விளையாட பெர்மிஷன் கொடுத்தது போல ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால அதிகமா வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாமல் சாதா சோப்பை போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மாஸ்க் வாங்கினீங்கன்னா ரொம்பவே செலவாகும், ஒன் டேஸ் தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு ஒன் வீக் தான் யூஸ் பண்ண முடியும், அதே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது, ஏன்னா இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு லிப்ஸ்டிக் இதெல்லாம் கலையவே கலையாது, நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம், அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம், ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை, ஏன்னா இதில் கிரைஸ்டல் கிளியர் HD வெர்ஷன் இருக்குது. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போதோ காற்று தூசோ படாது, ஏன்னா இதில் டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.